மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக. மந்த் ஆஃப் அவரின் ஐஸ்வர்யத்தின் மாதம். ஐஸ்வர்யத்தின் மாதம் போடலாம் நினைச்சோம், பட் அவரின் ஐஸ்வர்யம், அவரின் ஐஸ்வர்யத்தின் மாதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரின் ஐஸ்வர்யத்தின் மாதம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின் அடிப்படையில இங்க இருக்கிற பிள்ளைகளும், ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளும், இந்த வசனத்தை கேட்கிற யாவரும் நீங்கள் டிராவல் பண்ணும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிலிப்பியரின் புத்தகம் 4-ம் அதிகாரம் 19-ம் வசனம், இந்த மூல வசனத்தை நாம் வாசித்து நாம் இந்த நாளோட செய்திக்கு கடந்து செல்வோம். இங்கிலீஷ்ல வாசிங்க பார்க்கலாம். But my God shall supply all your needs according to his riches in glory by Christ Jesus. By Christ Jesus. Amen. Hallelujah. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய தேவைகளை எல்லாம், குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார், நிறைவாக்குவார். இந்த வசனத்தை நாம் பல விதங்களில் படிக்க போகிறோம். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச போகிறது உங்கள் தேவைகள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். உங்களோட தேவைகள், இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் தேவைகள், உங்கள் குறைவுகள், உங்களுடைய your needs. இப்படிதானே இருக்கு your needs. தேவைகள் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் லிஸ்ட் இருக்கா இல்லையா? தேவைகள் இல்லாதவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? கைகளை தூக்குங்க. பேக்கப் பண்ணி அவங்களை அப்படியே ஸ்ட்ரைட்டா வானத்துக்கு அனுப்பிடலாம், பரலோகத்துக்கு அனுப்பிடலாம். இந்த உலகத்தில் வாழுகிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தேவைகள் கண்டிப்பா இருக்கு, இருக்கா இல்லையா? நீங்க தேவைன்னு சொல்றவங்க பக்கத்துல போயிட்டு காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எனக்கு தேவையில்லைப்பா, உன் தேவைகளை ஏதாவது சொல்லுப்பா, நான் எழுதிக்கிறேன் சொல்ற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. அது ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஞானியா இருக்கட்டும், பைத்தியக்காரனா இருக்கட்டும், யோகியா இருக்கட்டும், துரோகியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கு. தேவைகள் இல்லாத யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம், இருக்க முடியுமா? நீ காலையில் நான் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு தம்பியை கால் பண்ணலான்னு பண்ணான். அப்போ அவனோட ரிங்டோன் ஒரு பாட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்தது. எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். I was just laughing at it. எனக்கு வேற எந்த தேவையில்லை, நீ மட்டும் போதும், உனக்காக கண்விழித்து காத்திருப்பேன்னு ஏதோ ஒரு இன்னொரு தட் லிரிக்ஸ். ஸோ அது ஒரு தேவை இல்லை. தேவைகள் பல பல விதங்கள் இருக்கு. ஒரு முறை ஒரு குழந்தை அப்படிதான், ஒரு சின்ன பிள்ளை வந்து அவ ப்ரே பண்ணிட்டு இருந்தாலும் தூரத்துலேருந்து அவங்க தாத்தா பார்த்துட்டே இருந்தாராம். ஏன்னா இந்த குட்டி பிள்ளை நல்லா ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாரு. அவள் அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அவட்ட என்ன, கண்மணி என்னப்பா ஜெபம் பண்ண, நீ இவ்வளோ சின்சியராக ப்ரே பண்ணியே. அப்போ அவள் சொன்னானா, தாத்தா எனக்கு பணம் இல்லை, பணத்தை கேட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே தாத்தா சொன்னார், ஏய் உன் வயசில் நான் என்ன ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ஞானத்தை தாங்க, படிக்கிறதுக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன், நீ போய் பணத்தை தீங்க. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், தாத்தா யார் யாருக்கு எது எது இல்லையோ அதான் கேட்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லி. தேவைகளை ரொம்ப கரெக்டாக இருக்கான். அது இந்த காலகட்டத்தில் என்னோட தேவை என்ன என்பதை ஒருத்தர் லிஸ்ட் போட சொன்னால் லிஸ்ட்டு, அது சிலருடைய தேவையோட லிஸ்ட் வந்து மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி போயிட்டே இருக்கும், ரைட்? என்லெஸ் லிஸ்ட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி நாம் இந்த காரியத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, தேவைகள் இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில் இருக்க முடியாது. கடவுள் படைக்கும் பொழுதே அல்லது தேவன் படைக்கும் பொழுதே இந்த 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 தேவை என்ற ஒரு அத்தியாவசியத்தை மனிதனுக்குள்ள வந்து, இந்த தேவை இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆகிட்டு இருப்போம், உலகமே சோம்பலாக மாறிட்டு. There will not be any innovation, creativity இருந்திருக்காது, உழைப்பு இருந்திருக்காது. Are you getting it? God knew that. தேவையை வைத்தே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் அந்த தேவை எந்த அளவுக்கு உங்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த ப்ரையாரிட்டி இருக்கிறது, எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஆளுகை செய்கிறீர்கள் அல்லது அது உங்களை ஆளுகை செய்கிறதா என்பதுதான் கேள்வி. இரண்டாவது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, தேவை பிஹேவியரல் மாற்றங்களை கொண்டு வருமா? Your needs shape your behavior. கரெக்ட் தானே? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு தம்பி அவன் ஒரு இடத்துல பார்த்தது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவன் வரும்பொழுது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவன் ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருடைய சாப்பாடு சாப்பிடுவான். அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவான். போக போக பழகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்து சாப்பிட்றான்னு சொல்கிற அளவுக்கு அவனுடைய இது மாறிடுச்சு. காரணம் என்ன? அந்த பிஹேவியர் அவனோட நீட் அவனோட பிஹேவியரை மாற்றக்கூடியதாக இருந்துச்சு. அவனோட தேவைக்கு அப்பொழுது சாப்பாடு கிடைக்காத நாட்கள் இருந்ததுனால திடீர்னு கிடைக்கும் பொழுது நிறைய சாப்பிட்றதுக்கு அவன் உண்டாக்கிடுச்சு. சாப்பாடு நமக்கு எப்பவுமே கிடைக்கும், செக்யூரிட்டி இருக்குது என்று நினைக்கும் பொழுது அதை பற்றி கவலையே படாமல் நல்ல எப்போனா சாப்பிட்டுக்கலாம் இருக்கும். The behavior depends upon your need. வாசிங்க பார்க்கலாம், நீதிமொழிகள். ஞானி என்ன அழக சொல்றார்? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இந்த ஞானி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாரி இறைத்து இன்னும் பெருகிட்டே இருக்கிறவங்க இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பிசிறிதனம், கஞ்சத்தனம் பண்ணியும் அவங்க என்ன ஆவாங்களா? வறுமை அடைவாரும் உண்டு. And that's why your need determines your behavior. How you are approaching your need determines your behavior. Alladhi shapes your behavior. Today I'm going to talk to you yet another beautiful principle from the world. உலகத்துல சைக்காலஜிக்கலா மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் என்று சொல்லுகிறதானே ஒரு, நீங்கள் எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க? மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். இந்த தேவைகள் என்ற அடிப்படையில் மனிதனை அடையாளம் காட்டுகிற அந்த பிரின்சிபிள், அந்த லா, மாஸ்லோஸ் ஹைரார்கி, அந்த பிரமிடை அவர் வடிவமைத்திருக்கிறார். அந்த அந்த பிரமிடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு அத்தியாவசியமாய் வாழ்கிற அல்லது சாதாரணமாய் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிற மனிதர்கள் எந்த லெவலில் இருப்பாங்கன்னா, தே வில் பி நீட் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்னால் என்னது? சாப்பாடு, ட்ரிங்கிங், உணவு, உணவு எல்லாம் ஒன்று தான், ஷெல்டர், கிளாத், இதெல்லாம் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். So the first pyramid is physiological needs. The second one, அது நல்ல பூர்த்தியான பிறகு, இந்த ஃபர்ஸ்ட் லெவல் பூர்த்தியான பிறகு அடுத்தது என்ன ஆகுது? சேஃப்டி நீட்ஸ். அடுத்தது அவனுக்கு பாதுகாப்பான சில தேவைகள் சம்பந்தமாக இருக்கிறது. மூன்றாவது கட்டத்தும் பார்த்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பும் அவனுக்கு கிடைச்ச பிறகு, செக்யூரிட்டி கிடைச்ச பிறகு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் தேவை, அந்த நீட்ஸ். நான்காவது எஸ்டீம் நீட்ஸ் சொல்றாங்க. ஐந்தாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். இந்த பிரமிட்ஸை இந்த நீட்ஸை பொறுத்து மனிதனை அவங்க வகையறுத்திருக்காங்க, அல்லது இந்த பிஹேவியரை வகையறுத்திருக்காங்க. அந்த பிரமிடில் பார்க்கணும். அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், அதாவது ஃபுட்டுக்காக, ட்ரிங்க்குக்காக, ஷெல்டருக்காக, தன்னுடைய உடைக்காக தேவைகள், அதிலேயே தேவைகள் இருக்க மனுஷனுக்கு வேற எதுவும் திங்க் பண்ண முடியாது. எனக்கு காலையில் இருந்தோ பசிக்குது, என் பசிக்கு சாப்பாடு இல்லை, அதுதான் ஓடிட்டு இருப்பான். அப்போ இவங்கிட்ட ஒரு பிரெட் இருக்கா, எடுத்து வாங்கலாம், இல்லாச்சும் அந்த பிரெட்டை சாப்பிடலாம், எப்படின்னா பார்க்க அந்த தேவைகளிலே அவங்க இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த தேவைகள் ஃபர்ஸ்ட் லெவலில் பூர்த்தியான பிறகுதான் த நெக்ஸ்ட் தி கோ ஃபார் சேஃப்டி நீட்ஸ். சேஃப்டி நீட்ஸ் தானது, தி நீட் அ ஜாப், ஒரு வேலை தேவை, அவங்க சம்பாதிக்கிற ஒரு பிஸ்னஸ் தேவை, அல்லது ஏதாவது அவங்களுக்கு ஒரு தேவை. அப்போ தான் அவர்கள் அது செட்டில் ஆக முடியும். அதனால தான் இந்த ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்லேயே இன்னும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு வேலையில் கூட சரியான பிடிப்பு அவங்களால பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் அவங்களுக்கு என்ன ஆகலை, பூர்த்தி ஆகலை. அஃப்கோர்ஸ் இந்த சேஃப்டி நீட்ஸ் வரும் பொழுது இன்னும் என்ன ஆகும், த செகண்ட் டவுன் த லேயர் பூர்த்தி ஆகும். இதுக்கு பிறகு என்ன ஆகுது, மூன்றாவது, ஒருத்தனுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, தங்குற இடம் இருக்கு, நல்ல உடை இருக்கிறது, வேலை இருக்கிறது. இப்போ அடுத்தது அவன் மைண்ட் எங்கே போதும், லவ் அண்ட் அஃபெக்ஷன் தேட ஆரம்பிக்குது. லவ் அண்ட் அஃபெக்ஷன், அங்கதான் அவர்கள் அந்த அன்பையும் அல்லது பார்ட்னர்ஸை தேடுற அந்த நீட்ஸை அவங்களுக்குள்ள போறாங்க. Once they get that level, the fourth level goes on the esteem needs. Esteem needsனா ego. நான் இந்த நேரத்தில் ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஒரு தம்பி அழகா எனக்கு ஒரு முறை கவுன்சிலிங் வரும்பொழுது, ஒரு நல்ல தம்பி, இன்ஸ்டிங்க்ட். அப்போ இது எல்லாமே அவனுக்கு வந்து இனிஷியலாக அவங்க கஷ்டம் இருந்தது, நல்ல ஒரு வேலை கிடச்சிது. இப்போ ஒரு அது கட்டில் ஒரு நல்ல வேலை வந்த உடனே இப்போ அவனுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வருது, எனக்கு இந்த 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 டிஸ்ட்ராக்ஷன் வருது. உடனே ஆவியான சொன்னார், கிளியராக சொல்லிடுறாங்க, ஓகே, நவ் ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைட் இன் திஸ் லெவல்ஸ், he is not having the vision, and that is why he is going into this needs. அப்போ அந்த கவுன்சிலிங் அவர் சொல்லும் பொழுது அந்த தம்பிக்கு அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. He said, I came out of that thing. இதை தெரியாதவர்கள் இந்த தேவைக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளும். அப்போ மூன்றாவது தேவை இது. நான்காவது தேவை esteem needs, ego. இப்போ எல்லாமே கிடைச்சது, அவங்களுக்கு என்ன ஆகும், நீ பெரியவனா, நான் பெரியவனா, எல்லாத்துலேயுமே அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஐந்தாவது, that is the utmost thing, எல்லாம் அனுபவிச்ச பிறகு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நடக்கிற அந்த காரியம். இது உலகத்தில் சொல்லப்படுகிறதான மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், மனுஷனுடைய பிஹேவியரை இந்த நீட்ஸ் வாயிலாக வகையறுக்கிற காரியம். Now coming to us, how do we approach this behavior? உலகத்தில் சொல்லப்பட்ட அந்த பிரின்சிபல் படி தான் நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம், நமக்கு தேவைகள் இருக்கு, நமக்கு வேலைக்கு குடிக்கணும், நமக்கு என்ன தேவை இருக்கு, உடை தேவை இருக்கிறது, தங்குற இடம் தேவை இருக்கிறது, எஸ். ஆனால் இங்கே எங்கே நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is where we need to understand. நான் ஏற்கனவே சொன்ன ஃபர்ஸ்ட் 2 பாயிண்டில், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. அது யாராக இருக்கட்டும், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், இல்லை மினிஸ்டராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலும் சரி, எல்லா லெவல்லையும் எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. இட் டசன்ட் ஹாவ் எனி டிஃபரன்சஸ் அட் ஆல். நீ தேவண்ட பிள்ளையாக இருக்கிறதுனால உனக்கு தேவை இல்லை என்ற வகையறுப்புக்குள்ள போகாம இருக்க முடியாது. இரண்டாவது, இந்த தேவைகள் நம்முடைய பிஹேவியரை ஆல்டர் பண்றத குறித்து நான் உங்களோட குறைச்சேன். அப்போ உலகத்தில் இருக்க மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அல்லது இந்த பிரமிட்ல சொல்லப்பட்ட பிஹேவியருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? very simple. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக மட்டும் அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்த நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய தேவைகளையும் தேடுறோம். இந்த உலகத்தினுடைய தேவைகளை காட்டிலும் வரப்போகிற உலகத்தின் தேவைகளை அதிகமாய் நாடுகிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். புரிஞ்சுதான் தெரியல உங்களுக்கு. Are you understanding it? The difference between you and the other person, you and the next person in your office, then you and the next neighbor is they are concerned about the worldly needs. ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். இந்த உலகத்தில் நான் எழுந்த உடனே நான் என்ன சமைப்பேன் இப்போ கேட்டு பாருங்க. பில்லா சிஸ்டருக்கு என்ன வேணும், இப்போ போன உடனே என்னடா குழம்பு வைக்கணும், அதுவும் என் பையனுக்கு பிடிச்சமான குழம்பு வைக்கணுமே, எறா குழம்பு வைக்கணுமா இல்லை சொரா புட்டு வைக்கணுமா, இப்படி யோசனை போகும். த சேம் திங் இந்த வேர்ல்டில் இருக்க ஒரு மதருக்கும் இருக்குன்றேன். பட் பியாண்ட் தட் வாட், நாம் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மட்டுமல்ல வரப்போகிற உலகத்தினுடைய தேவைகளுக்கே நாம் அதற்கும் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்பதான் சொன்னேன் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நல்லா செலிப்ரேட் பண்றீங்கப்பா, சூப்பரா. அது அது எப்பதான் மாறப்போது தெரியல. வரப்போகிற உலகத்தின் தேவைகள் இந்த உலகத்தின் தேவைகளை சில நேரத்தில் மேட்ச் பண்ணும், சில நேரத்தில் மேட்ச் பண்ணாது, பேலன்ஸ் பண்ணும். இவைகள் எல்லாம் அறிந்து செயல்படுகிற ஒரு வித்தியாசமான கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். மாஸ்லோஸ் லாவோட ஹைரார்க்கியில the first physiological needs ஏ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது என்ன அழகா அட்ரஸ் பண்ணார் தெரியுமா? அட்ரஸ் பண்ணாரா இல்லையா? இல்லையா? அட்ரஸ் பண்ணாரா இல்லையா? ஓ, that is why you and me are so different. You and me are so different. ஆண்டவர் சொன்னார், வாசிங்க பார்க்கலாம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். 25லேருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்ன சொன்னாரு சொல்லுங்களேன். Now you understand the difference between you and the other. The worldly theology and the worldly philosophy says Maslow's hierarchy, the basic things, ஒரு அடிப்படை தேவையில இருக்கிற அந்த பூர்த்தியான பிறகு அவன் அடுத்த லெவலுக்கு போறான். அது அவனுக்கு ஒரு பிஹேவியரை உருவாக்குது, அடுத்தது ஒரு பிஹேவியரை உருவாக்குது என்று டிஃபைன் பண்ண அந்த லால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் கூட, even for your dress, even for your dress, உங்கள் சரீரத்துக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க. ஆனா இன்னைக்கு மேஜர் கவலை எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு யூத்தோட அம்மாவை பார்க்கிறேன், பிரதர் இவன் ஏதாவது ஒரு டிஷர்ட்டை பார்த்துட்டு இவனுக்கு பிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், எங்களை உண்டல்ல நாக்கிடுவான். அந்த டிஷர்ட் இவன் கைக்கு வருகிற வரைக்கும் அவ்வளவுதான். அதுக்காக இவனை கண்ணை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியா கூட்டு போக முடியும் வெளியே. Why? Because he is not ruling his needs, the need is ruling his life. நான் சொல்ல முடியுதா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருக்கிறதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன அழகா அட்ரஸ் பண்ணியிருக்காரு பாரு. தம்பி தங்கச்சி, நீ எதை சாப்பிட்ற, எதை குடிக்கிற, என்ன உடுத்தம் கூட கவலைப்படாத. அதுக்கு விளக்கம் சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஏன் வாசிங்க அடுத்தது. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் நாம சாப்பிட்ற சாப்பாட்டை காட்டிலும் எது மிக முக்கியமானதான். அப்போ நம்ம எதுக்கு எதோட தேவையை நம்ம அதிகமாக கவனிக்கணுன்றாரு. ஜீவனோட தேவைக்கு அதிகமாக கவனி, அங்கதான் மனுஷன் கோட்டை விட்டுறான். இவன் பொழுதனைக்கு எழுந்த உடனே என்ன இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா, பிரியாணி சாப்பிடலாமா, சமோசா சாப்பிடலாமா, நல்லதுதான். அதே போல அதை காட்டில ஒரு பகுதி உன் ஜீவனுடைய தேவைகள் என்ன என்பதை தெரிஞ்சிருக்கிறியா? லிஸ்ட் இருக்கா உங்ககிட்ட? லிஸ்ட் இருக்கா? டுமாரோ ஆகாரம் லிஸ்ட். தம்பி சிவா, உங்களுடைய வீட்டில் என்னென்ன கடைசி? காலையில் பொங்கல், மத்தியானம் சாம்பார் சாதம், நைட்டு சப்பாத்தி, பரோட்டா, குருமா, லிஸ்ட் இருக்கு. Tell me the list of your ஜீவனுடைய தேவைகள். ஒரு நாள் லிஸ்ட் என்ன வச்சிருக்க தம்பி? சொல்லுங்க. அதுதான் அதுதான் நம்மளுடைய வித்தியாசம். Come on, give a big hand. Everyone celebrate. Time to celebrate. Come on. That's the answer. That's the answer. That's the difference. That's the difference. Because you not even have the list of your food, you have the list of your life. Because your life is more greater than your food. Oh my God, I'm so excited about this thing. I'm really excited. நாகரத்தை காட்டிலும் உன் ஜீவன் மேலானது. இயேசு கிறிஸ்து என்ன அழகா சொல்றாரு. How it is different. It's same as the Maslow's hierarchy ladder, but it also shows you difference why you and me are so different from that. நாம் வாசிங்க அடுத்து. உடையை பார்க்கிலும் என்ன முக்கியம்? வெளியில போடுறத குறித்து கவலைப்படுற, உள்ள இருக்க சரீரத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஞானம் இருக்குதா? வெளியே கலர் கலரா உடுத்தணும்னு நினைக்கிற நம்ம இந்த சரீரத்தை பாதுகாக்கணும்ன்ற உணர்வு இத்தனை பேர் அபியூஸ் பண்றாங்க. I think ஆண்டவே யாரோ தான் நினைக்கிறேன். Few years coffee கூட குடிக்க மாட்டேன், because he heard somebody else speaking, and then that's a good thing. I don't want to abuse my body. Yeah, உடையை பார்க்கிலும் என்ன சரீரம், உடையை பார்க்கிலும் சரீரம் முக்கியமானது. You have to know உன்னுடைய உடைக்கு தேவை இருக்குல்ல. இந்த டிஷர்ட் டைட் ஆயிடுச்சு, அடுத்தது நான் வாங்கணும், தேவை இருக்கா? You get it or not? சகோதரிமார்களுக்கு இங்கதான் பயங்கர சோதனைகள் இருக்கு. பக்கத்தில் ஆஃபீஸ்ல இன்னொருத்தவங்க புது சுடிதார் போட்டு வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து 2.0 போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட கண்கள் எல்லாமே அந்த சுடிதாரை எங்க வாங்கினு, எது வாங்கினு, இது எப்படி பண்ணாங்க, எவ்வளவு ப்ரைஸ், நானும் வாங்கணும் அதுக்கு. நெகடி right? Anna, do you have the need for your body? பாடியில் எக்ஸசைஸ் பண்ணாம எத்தனை பேர் நம்ம அதை தவறு விட்டுட்டோம். We take unnecessary things. We are not building this body. We are not protecting this body. We are not shaping this body. And that's why Jesus was telling us, hey, உன்னுடைய உடைய கத்திலும் உன் சரீரம் மிக முக்கியமானது. கான்சென்ட்ரேட் ஆன் தட். உடை எப்போ எது ஒன்றா போட்டு பரவாயில்ல. Your body is very important. உடையை கவனிச்சவங்க சிலவங்க சரீரத்தை கவனிக்கிறது இல்லை. கண்டதெல்லாம் சாப்பிட வேண்டியது, கண்டதை எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது, எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுறது? We lose this thing. அதனால இயேசு கிறிஸ்து அதை அட்ரஸ் பண்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? விசேஷித்தவைகள் அல்லவா. இப்போ உங்களுக்கு புரியுதா எது விசேஷித்தன்னு? உங்களுக்கு புரியுதா? The worldly people, they are concerned about food, they are concerned about dress, they are concerned about what to drink. But we know இதுவும் தேவைதான், பட் இதை காட்டுற ஒரு விசேஷமான இருக்கு. என்னது? ஜீவன் சரீரம். அப்புறம் Beautiful. Oh my, this is a beautiful wisdom from Jesus Christ. How many want to celebrate this? Come on, everyone. I want. Oh my God, my God, my God, my God, my God. I want you guys to celebrate these things, you know. Jesus said, "Agayithu patchigale gamnithu parangal." Avigal enna pandradilla? Vidhikkiradilla. Arukkradumilla. Kalanjengala sethu vekkradilla. Avaigalayum ungal paramapitha pilai pootugirar. Evlo simple ana pathu. Le? If you understand this principle of God, இந்த கவலைப்படுற தேவை நிமித்தமா வருகிற ஸ்ட்ரெஸ், கவலை, வரி இதெல்லாம் நீங்க தூக்கி போட்டுடலாம் ஈஸியா. ஏன் நமக்கு நீ பசிச்சா ஒண்ணு வீட்டுல பிடிக்கலன்னா டக்குன்னு எங்க பசங்க எங்க போயிடுவாங்க. நம்ம காரமா செய்து வச்சிருக்கோம், செய்ய தெரியாது. இப்போ பக்கத்தில் பாருங்க சூப்பரா இருக்குவ, அம்பூர் பிரியாணிக்கு போயிட்டு வர. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் போயிட்டு மோமோஸ் சாப்பிடலாமா? வகை வகையா இன்னைக்கு நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. பட் ஜஸ்ட் திங்க் அபவுட், என்னைக்காவது காகத்துக்குன்னு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களா? காக்காக்கு, பருந்துக்கு, கழுகுக்கு கழுகு ரெஸ்டாரண்ட், கழுகை யார் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு போட்டிருக்கா? புலிக்கு விருந்து, சிங்கத்துக்கு இறைச்சிங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா கடை? நோ. பட் டூ யூ நோ பயோடைவர்சிட்டியில் இவளுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ உணவு தேவைப்பட தெரியுமா? நீங்கள் கேட்டிங்கன்னா மலைச்சிருவீங்க. கரெக்டாக புரியா? உங்கள் வீட்டில் 4 பேர் சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு. எவ்வளோ கஷ்டம். ரியலி இட்ஸ் நாட் ஈஸி திங், இட்ஸ் நாட் ஈஸி திங். அதுக்காக அம்மா மார்களுக்கெல்லாம் நம்ம நல்ல கைகளை தட்டோம். It's not an easy thing, but remember the same thing for animal kingdom. எவ்வளோ தேவைகள் இருக்கும் சாப்பாடு, அதுக்குள்ள யார் கொடுக்குறா? அதான் நான் சொல்றேன், ஆகாய பச்சைகளை அது ஒன்றும் இல்லை, அவைகளும் பிழை போட்டுகிறார். என்ன சொல்றாரு? அவைகளை பார்க்கணும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. ஏடா அவைகளை பார்க்கணும், நீ விசேஷத்தை அப்போ உன்னை நான் விட்டுருவேனா? உன் பசி விட்டுருவேனா? உன் தேவைகளுக்கு நான் விட்டுருவேனா? அவைகளை காட்டணும், நீங்க விசேஷமானவங்க. ஓ வாட் அ பியூட்டிஃபுல் வெஸ்டிங்ஸ். இன்னொரு பியூட்டிஃபுல்லான கீழே சொல்றாரு பாருங்க, வாசிங்க வாசிங்க. அவரைப்படுகிறதினாலே தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படுறதுனால என்னதான் கூட்ட முடியும்? டயபெட்டிஸ் தான் கூட்ட முடியும், பிபி தான் கூட்ட முடியும், ஸ்ட்ரெஸ் தான் கூட்ட முடியும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு இது தேவை இருக்கு, ஐயோ எனக்கு அது இருக்கு. But Jesus said, கவலைப்படுகிறதுனால எவன் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? முடியாது. நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு. இன்னொரு பியூட்டிஃபுல்லான இல்லஸ்ட்ரேஷன் கொண்டு வரார். And that is why you need to find nature, because you find God in nature. How many of you do this thing? ஞானவான் நீங்க ஞானிகளாக இருப்பீங்க. உண்மையிலே நேச்சர்ல you find God. That is what Jesus is telling. ஆகாயத்து பறவைகளோடு நீங்க விசேஷித்தமானவங்க. இப்போ என்னது? காட்டு புஷ்பங்களை. புஷ்பம்னா என்னது? Flowers, lilies. How many of you wondered? சிலவங்களாம் நம்ம பார்வையில் மேலே தான் இருக்கப்படும், இப்படியே தான் பார்த்துருப்போம், நம்ம ரசிக்க கூட மாற்றோம். நம்ம சுத்திலும் பாருங்க ஒரு குரோட்டன்ஸ் அந்த டேபிள் பட்ரோஸ் அது சின்ன இதுதான், நீங்கள் புட்டு புட்டு வச்சா கூட அழகாக வளர்ந்துடும். நல்லா கவனிங்களா, திஸ் இஸ் வேர் ஜீசஸ் இஸ் பேங்கிங் ஆன் பிளட். யார் யார் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் போட்டது இல்லையா? சாலமோனே இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டது இல்லை. சாலமோனோட ட்ரெஸ் போட்டோன்னா இந்த இந்த வண்டம், இந்த வண்ணத்து பூச்சி, என்ன am I right? I'm talking right? What is that called? இல்லடா பட்டர்ஃப்ளைஸ்ல இந்த எடுக்கிறாங்க பட்டு பட்டு புழு பட்டு பூச்சியை நம்பி தான் வாழணும். பட்டுலாம் போடணும்னா ஆண்டர் உருவாக்கின பட்டு புழுந்து எடுக்கணும். அதனால தான் சொல்கிறாரு, ஏ காட்டு புஷ்பத்தை பாரு, சாலமோன் முதல் கொண்டு யாருமே அது போட்டது இல்லை. அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு யார் அதுக்கு கொடுத்தது? யார் அதுக்கு கொடுத்தா? நல்லா நல்லா அண்டர் பண்ணுங்க. என்ன சொல்றாரு? சர்வ மகிமையிலும். நல்லா கவனிங்க, சர்வம் அவனுக்கு இருந்த அவ்வளோ லக்ஸூரியஸ் திங்ஸ்ல, அவ்வளோ ராயல்ட்டில he didn't wear that kind of robe. True or right? இன்னைக்கு ஏன் ஒயிட்டை பாருங்க, லில்லி புஷ்பத்தினுடைய ஒயிட்டை பாருங்க, மேட்ச் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா மேட்ச். இதுக்கும் அது வந்து எதில் வளருது? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா காவால இருக்கும், அது சாக்கடையில் இருக்க அந்த லில்லி புஷ்பத்தை பாருங்க, எப்படி இருக்கும்? வெள்ள வள்ளின்னு இருக்கும். நம்ம என்னதான் சூப்பரின் ஆலா என்னென்ன போட்டு வாஷ் பண்ணணும், அந்த ஒயிட்டுக்கு சமமாகுமா? யார் இதை கொடுக்குறா? சாலமோன் முதற்கொண்டு சர்வ மகிமையிலும் உடுத்தினது இல்லை, ஆனா நான் அதை உடுத்து வைக்கிறேன். ஆஹா, ஒரு அடி அடிக்கிறாரு வரீங்க ஞானம் வரத்துக்கு. தேவைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. தேவை உன்னை ஆளுகை செய்கிறதுனா உனக்கு ஆண்டவர் ஒரு பேரை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, சகோதர சகோதரி, குடும்ப தலைவியே, குடும்ப தலைவனே, உன்னுடைய தேவை உன்னை ஆளுகை செய்யும் என்றால் உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெயர் என்ன தெரியுமா? ஆஹா, எஸ், அற்ப விசுவாசி. மாச சம்பளம் வந்த உடனே இது அது ஞானம், அது பண்ணணும், அதுக்காக பண்ணணும். பட் இதை வச்சுதான் நான் இது பண்ணணும். ஐயோ, அது வாங்குறது இவ்வளோ, அவங்க யோசிக்கிறது இல்லை, என் பிள்ளையோடைய இது அது இது இதுன்னு இந்த கவலையே அவங்கள ஆளுகச்சு. அல்லது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காரு? அற்ப விசுவாசியே. என்ன அழகா சொல்றல, இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு அழகா உடுத்து வைப்பார் என்றால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? ஆஹா, நல்லா செலிப்ரேட் பண்ற கூட்டத்துக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேனே. ஓஹோ, அதிக இதுதான் தேவை ஆளுகை செய்கிறவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். தேவைகளால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? கொஞ்சம் கேட்டாலும் அப்படியா? தேவைகளால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது? அற்ப விசுவாசிகளே. because you are leaving your needs to rule your life. remember, but if you rule the needs, தேவைகளை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் உண்டாது? அங்கங்க சொல்லப்பட்டது சொல்லுங்க, அதிக அதிக நிச்சயம். விசேஷித்த மாணவர்கள், இதை காட்டிலும் இது மேலானது. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இவங்களுக்குரியது. இதை நோக்கி நீ எங்கே டிஸ்ட்ரெஸ் ஆக்டிவிட்டிக்கு போக வேண்டாம். இதை குறித்து எங்கேயும் நீங்கள் வந்து மனக்கவலைகளை தீர்ப்பதற்கு இந்த மாந்திரம், இந்த மந்திரிகம் அதெல்லாம் தேடி போக வேண்டாம். வெரி சிம்பிள். உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை விசேஷித்தமானவர்களாயும் உங்களை உடுத்துவிக்கிறவராயும் போஷிக்கிறவராயும் உங்களை குறித்து கரிசனம் உள்ளவருமாய் இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்கள் தேவைகளை நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். You will not allow your needs to rule your life. இருக்கா? அடுத்து நீங்க வீட்டுல போய் வாசிக்கிறீங்களா? இந்த ஞானம் எவ்வளவு விசேஷமான ஞானம். இயேசு கிறிஸ்து அழகா சொல்றார். அதனால நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. அதனது நாளுக்கான பாடு அதனது போதும். Live your life. Live your life. Because ஆகாரத்தை பார்க்கலும் எது மிக முக்கியமானது? ஜீவன் முக்கியமானது. உடையை பார்க்கலும் எது மிக முக்கியமானது? சரீரம் முக்கியமானது. உன் ஜீவனுக்குரியதும் தேவன் கொடுத்த அந்த சத்தியத்து குறித்தும் அதிகம் தேவைகள் என்ன என்பதை அதை அறிந்து நாம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் நாம் விசேஷித்தவர்களாயும் அதிக நிச்சயமுடையவர்களாயும் இருக்கிறோம். இன்னைக்கு நான் இந்த பிரமிடுடைய கடைசி இதில் இருக்கிறது தான். ஆனால் அதுலேயே இந்த 5 பிரமிடு, இந்த பிரமிடோட 5 ஸ்டெப்புக்கும் ஒரு கேன்சலேஷன் உண்டாயிடுச்சு. And that's why your mind should be free. It should be happy. It should be joyful. சந்தோஷமா, சமாதானமா, இளைப்பாறுதல் மிக்கதாக தினந்தோறும் வாழுகிறவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? குறைக்க தான் முடியும். என்ன குறைப்பு? நல்லா இருக்க முகத்தை இப்படி நாக்கிடுவீங்க, இப்படி இருக்க ஷோல்டரை இப்படி ஆக்கிடும். அதனால கவலை தூக்கி போட்டு. பிகாஸ் தி மெசேஜஸ், தேவைகள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, நீங்கள் தேவையை ஆளுகை செய்யும். மெக்சிகோல ஒரு ஒரு பயணி போயிட்டு இருக்கோம். டிராவலில் போகும்பொழுது அங்கே ஒரு காரியத்தை கண்டு வியந்தாரம். ஒரு ஆற்றங்கரையில் பெண்கள் துணித்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவர் பார்க்கும்பொழுது அந்த பகுதியில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், வெந்நீர் வருகிற ஊற்றுகள். இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வாட்டர். இப்போ இந்த பெண்கள் துணி துவைக்கும் பொழுது அவர்கள் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் நல்லா ஊற வச்சு, இலவசமாக வருது, நல்லா அதோட ஊற வச்சு அந்த சுட தண்ணியில் அவங்க நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கோல்டு வாட்டரில் அதை அலசி காய வைப்பாங்க. இவருக்கு இதை பார்த்த உடனே நம்ம கட்டிலாம் டில்லி எவ்வளோ அழகாக இருக்குது, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது, கோல்டு வாட்டரும் இருக்குது, ஒரே நேரத்தில் இவங்களுக்கு அழகாக இவ்வளோ வேலை நடக்குது. உடனே அவர் கூப்பிட்டு போன கைட் கிட்ட கேட்டாராம், இந்த ஜனங்களாம் ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்கள்ல, கொடுத்து வச்சவங்கள. உடனே கைட் சொன்னாராம், these people are not so grateful because God forgot to give them soap. இந்த ஜனங்க நன்றி இல்லை. காரணம் என்னன்னா தேவன் அவங்களுக்கு சோப்பு கொடுக்க மறந்துட்டாரு. அதுதான் ஹியூமன் நேச்சர். We don't appreciate hot spring கொடுத்துருக்காரு, cold spring இருக்கு, இதை நான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி மனுஷன் உடனே ஒரு டக்குன்னு எழுதிடுவான், சோப்பு இல்லையே, சோப்பு கொடுத்துருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு படி யோசிக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க? ட்ரெஸ்ஸு மரத்தில் காஞ்சி தொங்குச்சுன்னா நான் போய் எடுத்து டெய்லி எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. How you are defining your attitude. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பிள்ளை அட்சன் டெய்லர் என்று சொல்கிற சைனா மெயின்லேண்ட் மிஷினரி லைனை உருவாக்கினவர். எத்தனை நாள் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண தேவைகளுக்கு ஏங்கிட்டு இருந்த நாட்கள் உண்டு. அவர்களுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? தேவன் என்னை சைனாக்கு அனுப்புவார் என்றால் தேவன் என் தேவைகளையும் அதை பூர்த்தி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று அவனுடைய சொன்னார். சைனாக்கு 300 மிஷினரிகள் வருவாங்க என்றால் 300 மிஷினரியோட தேவைகளை அவரே செய்து நிறைவேற்றுவார் என்று சொன்னார். அதுதான் இந்த ஊழியத்தினுடைய ஆதாரம். தேவனை எல்லாவற்றும் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை நாம் ரூல் பண்ண அல்லது அவைகளில் ரூல் பண்ண நாம் இடம் கொடுக்கறது இல்லை. அவர்களை ரூல் பண்ணுகிறவருக்கு நாம் இடம் கொடுத்து அவரை நாம் கண்ட்ரோலில், அவருடைய கண்ட்ரோலில் நாம் இருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் கவலை என்பதே இடமில்லாமல் இருக்கிறது. கவலைக்கே இடமில்லை. You can free from your stress, your worries, your repercussions of your stress. இதனால வருகிற அத்தனை காரியத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற்று நீங்கள் இன்பமாக சந்தோஷமாக வாழலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார், 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 நிறைவாக்குவார். அப்பா பாப்பா என்ன மாதிரி பீப்புள் இத்தனை நிறைவாக்குவார்னு சொல்லணும். Again, again, again. Oh my Jesus. Come on everyone, stand up. Let's stand up. Amen. Hallelujah. நீங்கள் கர்த்தருடைய செய்தி கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தில் பலப்படுங்க.